வணக்கம். ஸோ இன்றைக்கி வீடு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஸோ நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணக்கூடிய, அதாவது நம்ம வீட்டுக்கு போடக்கூடிய பில்லரு, பீமு, ஸோ ஸ்லாப் இதெல்லாம் இருக்குது பாருங்கள். ஸோ இதுக்கு வந்து M20 கான்கிரீட் போடலாமா, ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, நான் தான் சிவில் இன்ஜினியர் அருண்குமார். வாங்க வீட்டுக்கு போகலாம். ஸோ இந்த M20 கிரேடு ரேஷியோ பார்த்தீங்கன்னா 1:1.5:3, சரிங்களா? ஒரு பங்கு சிமெண்ட், 1.5 பங்கு மணல், 3 பங்கு வந்து ஜல்லி, சரிங்களா? இதுதான் வந்து M20 கிரேடு காங்கிட்டு. இதை வந்து நம்ம பீமு காலம்கெல்லாம் போடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்படி சொல்கிறது, அதாவது ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரோட ரோல் என்னன்னா, நமக்கு வந்து கம்ப்யூட்டர் டீட்டெயில் மட்டும் போட்டு தர்றது கிடையாது, அவங்க வந்து நம்ம வீட்டோட பில்லர் சைஸு, ஸோ அதில் என்ன மாதிரி காங்கிட்டு கிரேடு யூஸ் பண்ணணும், கம்பி கிரேடு என்ன யூஸ் பண்ணணும், அதையும் வந்து அவங்க தர்றது தான் ஒரு ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரோட ரோல், சரிங்களா? ஸோ அவங்க என்ன நமக்கு வந்து கிரேடு யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்களோ, ஸோ அதை தான் யூஸ் பண்ணுறது சிறந்தது. பெரும்பாலும் வந்துட்டு M20 கிரேடு காங்கிரீட் தான் யூஸ் பண்ணுறாங்க, ஸோ அதை தான் யூஸ் பண்ண சொல்லுவாங்க, சரிங்களா? முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா M15 கிரேடு காங்கிரீட் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, இப்போ வந்து அதை வந்து முழுவதும் வந்து தடை பண்ணிட்டாங்க, சரிங்களா? இப்போ வந்து இந்த பில்லரு பீம்க்கெலாம் M20 கிரேடு காங்கிரீட் சஜஸ்ட் பண்ணுவாங்க, சரிங்களா? இருந்தாலும் உங்கள் ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர்கிட்ட நீங்கள் வந்து ஒரு ஐடியா கேட்டுக்கிறது நல்லது, சரிங்களா? ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிக்கணும் நான் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள், அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.